வணக்கம். இந்த முறையை பயன்படுத்தி உங்களுடைய தெய்வம் கட்ல இருக்கா இல்லையா அப்படிங்கறத தெரிஞ்சுக்க முடியும். இதற்கு ஒரு பௌர்ணமி நாள்ல விடியற் காலையில உங்களுடைய பூஜை அறையில ஆஞ்சநேயரோட படத்தை வச்சு துளசி இலையால் ஆன மாலையை அணிவித்து நெய் ஊற்றி, அதாவது ஒரு முக தீபம் தான் ஏற்றணும், ஐந்து முக தீபம் ஏற்றக்கூடாது. ஒரு முக தீபத்தில் சுத்தமான பசு நெய் விட்டு பஞ்சு திரியால தீபம் ஏற்றணும். இந்த பூஜைக்கு படையலாக முதல் நாள் மட்டும் கொஞ்சோண்டு பழங்கள் வைங்க. உங்களுடைய பூஜை அறையில் ஆஞ்சநேயரோட படம் கிழக்கு முகமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வடக்கு திசையை நோக்கி அமர்ந்திருக்கணும். இது போல் தீபமேற்றி படையலை வச்சுட்டு அடுத்ததாக உங்களுடைய வேண்டுதல்கள் என்ன அப்படின்னு கைகூப்பி ஆஞ்சநேயரை வணங்கி எங்களுடைய வேண்டுதல்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லணும். அதாவது அனுமந்தா, ஆயுபுத்திரா, என்னுடைய தெய்வம் கட்டில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத எனக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறத மனசால் வேண்டிட்டு தியானத்தில் அமர்ந்து ஓ ஐ ஃப்ரீம் ஸ்ரீம் அனுமந்தா வாயே அப்படிங்கிற மந்திரத்தை வெறும் 108 முறை மட்டும் ஜபிக்கணும். ஒரு பௌர்ணமியிலிருந்து அடுத்த பௌர்ணமி வரைக்கும் ஒரு நாளைக்கு 108 முறை இந்த மந்திரத்தை நீங்கள் ஜபிக்கணும். தினந்தோறும் சுத்தமான பசுனை தீபம் மட்டும் எட்டினா போதும். வேறு எந்த படையல்களும் முதல் நாள் தவிர மற்ற நாட்களில் வேறு எந்த படையல்களும் நீங்கள் படைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த பூஜையை ஆண் பெண் யாரு வேண்டுமானாலும் செய்யலாம். பெண்கள் செய்யக்கூடிய பட்சத்தில் தீட்டு வரக்கூடிய காலகட்டத்தில் அறவே இந்த பூஜையை செய்யக்கூடாது. அந்த நாட்களை தவிர்த்து மற்ற நாட்கள்லேருந்து மறுபடியும் பூஜையை நீங்கள் செய்யலாம். இந்த பூஜையின் போது ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கணும். அதாவது அசைவ உணவு எடுத்துக்கிறக்கூடாது, யாரையும் வஞ்சிக்கக்கூடாது, கெட்ட எண்ணங்கள் உங்களுடைய மனதில் ஏற்படக்கூடாது. அதே போல் மாது இது போன்ற பழக்கம் இருக்கக்கூடாது. இந்த பூஜையின் போது உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத ஆட்களை உங்களை தொடவிடாதீங்க. இந்த பூஜை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா 100% உங்களுடைய தெய்வம் கட்டில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிற முடியும். இந்த பூஜையை நீங்கள் செய்ய முற்படும் போதோ இல்லை இந்த பூஜையை பற்றி நீங்கள் பேசும்போதோ இந்த பூஜை செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய அந்த வேளையிலேயோ பள்ளி சத்தம் இட்டுச்சு அப்படின்னா, பூஜை அறையிலிருந்து பள்ளி சத்தம் இட்டுச்சு அப்படின்னா இந்த பூஜையை உடனே நிறுத்திடுங்க. ஏன் அப்படின்னா 99% உங்களுடைய தெய்வம் கட்டில் இல்லை அப்படின்னா உடனே இதை வந்து தெரியப்படுத்திடும். உங்களுக்கு கட்டில் இல்லை அப்படிங்கிறது ஏதோ ஒரு வழியாக, உங்கள் நண்பர்கள் வழியாகவோ இல்லை வேறு ஏதேனும் மாந்திரிகர் வழியாகவோ இல்லை வந்து ராக்கோடாங்கி மூலமாகவோ ஏதோ ஒரு வழியில் இந்த தெய்வம் கட்டில் இல்லை அப்படிங்கிறத தெரியப்படுத்திடும். இதுபோல் பள்ளி சத்தம் விடுவது நீங்கள் பூஜை செய்யும்போதோ இல்லை இரவு நேரங்களில் உறங்கும்போதோ யாரோ உங்களை வந்து அழைப்பது போல ஒரு உணர்வெல்லாம் வரும், ஒரு சில அறிகுறிகள்லாம் வரும். அது மட்டுமின்றி இந்த பூஜையில் ஆஞ்சநேயர் வசியமாகுவது போல ஒரு உணர்வும் தோன்றும். தெய்வம் கட்டில் இருந்துச்சு அப்படின்னா இந்த பூஜை செய்யக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்ப அகோரமான ஒரு கனவுகளை உங்களுக்கு காட்டும். போல் கெட்ட கெட்ட கனவுகளாக உங்களுக்கு இந்த பூஜையின் போது வந்துச்சு அப்படின்னா தெய்வம் கட்டில் இருக்குது அப்படிங்கிறத உங்களால் தெரிஞ்சுக்கிற முடியும். மற்றபடி இந்த பூஜையின் போது தெய்வம் கட்டில் இல்லை அப்படின்னா பள்ளி சத்தம் விட்டு அதை தெரியப்படுத்துகிறோம், இல்லை மாந்திரிகர் மூலியமாகவோ ராக்கோடாங்கி மூலமாகவோ ஏதோ ஒரு வழியில் அதை உங்களுக்கு தெரியப்படுத்தும். ரொம்ப ரொம்ப சுபமான கனவுகளாக வரும். அதே போல் ஆஞ்சநேயரும் கனவுல வருவார். அப்படி ஆஞ்சநேயரும் கனவுல வந்தார் அப்படின்னாலும் தெய்வம் கட்டில் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக ஏதோ ஒரு வழியில் 100% உங்களுக்கு தெரியப்படுத்தும். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு தெய்வமும் ஒவ்வொரு விதத்தில் இதை வந்து தெரியப்படுத்தியிருக்கு. இதுவரைக்கும் ஒவ்வொரு தெய்வமும் ஒவ்வொரு விதத்தில் இதை வந்து தெரியப்படுத்தும்.
இந்த முறையை நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள். இதை நீங்கள் முயற்சி செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா அந்த தெய்வத்தோட அருளையும் உங்களால் அன்பையும் பரிபூரணமாக பெற முடியும். உங்கள் தெய்வம் கட்டில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு மேற்கொண்டு வழிகளை உங்களால் செய்ய முடியும். நன்றி, வணக்கம்.